ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் குழந்தைகளுக்கான பெயர் அமைப்பதன் அவசியத்தை பற்றி மீண்டும் ஒரு பதிவாக இதை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நிறைய பெற்றோர்கள் வந்து கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த அதற்கான முக்கியமான குறிப்புகளை, அதில் மிஸ் பண்ண குறிப்புகளை சேர்த்து நான் இதில் தரப்போகிறேன். பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற கனவு வந்து ஒரு பெற்றோருக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில் ஜெயித்து முன்னேறுவதுங்கிறது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து அம்சங்களும் ஒரு கையில் அடங்கிடலாம், அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே மாதிரி தானே மற்ற குழந்தைகளும் கற்றுக்குவாங்க. இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே தான் இருக்க போகுது, இருந்துக்கிட்டும் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்கனாலே அவங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ரொம்ப ஷைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோடு தான் பிறக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கான தனித்திறமைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த வழியில் நீங்கள் அனுப்புறதுக்கான நிறைய தகவல்கள் இந்த குழந்தையுடைய பிறந்த தேதியிலேயே இறைவன் வந்து குறிப்பிட்டு தான் அனுப்புகிறார். ஏன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், பிறப்பு நேர கிரகநிலைகள் இதெல்லாமா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தை வந்து சீறி பாயக்கூடிய ஒரு சிங்கமாக இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வேகமாக நீந்தி முன்னேறக்கூடிய ஒரு மீனாக இருப்பாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க அவங்களுடைய தனித்திறமைகளுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கும் பொழுது தான் அவங்களால இந்த காம்படிஷனை தாண்டி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர முடியும். என்ன காரணம், அவங்க பிளட்டிலே அது ஊறி இருக்கும், அதுக்கான திறமைகள்ங்கிறது ஊறி இருக்கும். சரி, இப்போ வந்து ஒரு திறமையோட பிறக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து அந்த திறமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் விடுறீங்க, அதன் மூலமாக அவங்க நல்லபடியாக மேலே வந்துட முடியுமானா, இதே தனித்திறமைகளோடு இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் அந்த லைனில் முன்னேறி போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணோன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அமைத்து தரக்கூடிய நேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு நேம் அப்படின்னு அமைக்கும் பொழுது இதில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, நட்சத்திர எழுத்துக்கள், ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து அந்த நட்சத்திரத்துக்கான எழுத்துக்கள் எடுக்கும் பொழுது, சார் எனக்கு இந்த இப்போ ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம், எனக்கு இந்த இந்த எழுத்துக்கள் நம்ம முதல் பாதத்துக்கான எழுத்துக்களில் மட்டும்தான் அமைச்சு தருவீங்களா, அமைச்சு தர முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து கம்மியாக தான் வரும் எண்கணித ரீதியாக பெயர் எடுக்கும்போது. ஆனால் பெற்றோர்களுக்கு கனவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் கூட பத்தாது. அவங்களுக்கு வந்து நிறைய உலகத்தில் இல்லாத ஒரு பேர், புதுமையான ஒரு பேர் நம்ம குழந்தைக்கு கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்க கனவோடு இருப்பாங்க. பட் அந்த பேர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வேணும்னா தயவு கூர்ந்து அந்த நட்சத்திரத்திற்குரிய அனைத்து எழுத்துக்களையுமே கன்சிடர் பண்ணுங்க. வெறும் முதல் பாதத்திற்குரிய எழுத்துக்கள், இரண்டாவது பாதத்திற்குரிய எழுத்துக்கள் வச்சாதான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க வந்து தப்பு கணக்கு போட்டுற வேண்டாம், அப்படி குறுக்கிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய ஆப்ஷன்ஸை. ஸோ இப்படி நம்ம எடுக்கும்பொழுது உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த நிறைய நேம் சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உதாரணத்திற்கு க அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து தான் வந்து அந்த நட்சத்திரத்துக்கான எழுத்தாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு வைங்க, அது க அதுலேயே நெடில் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். வெறும் வந்து க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ் இலக்கணம் கரெக்டாக புரிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும். கங்கிற சொல்லே வந்து அந்த எழுத்தே வந்து இரண்டு, அதாவது உயிர்மை அப்புறம் வந்து உயிர் மெய்யும் கலந்தது தானே அந்த எழுத்தே. இக்குங்கிறது என்ன, மெய்யெழுத்து. இக்கு பிளஸ் ஆதானே காவா மாறுது, ஆங்கிற உயிரெழுத்தோடு இணையும் போது தானே காவா மாறுது. அப்போ இக்கு பிளஸ் ஆ மட்டும் ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிறீங்க, அந்த இடத்துல இக்குங்கிறது தானே பிரதானமாக பொதுவாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கணம் கரெக்டாக புரிந்து கொண்டவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்த. ஸோ எந்த ஒரு குறில் ஃபார்மில் இருக்கக்கூடியதும் நெடில் ஃபார்ம்லையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நெடிலாகவும் அதை ஆக்கி கொண்டு அதற்குரிய பெயர்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் சொல்லக்கூடியது, ஏன்னா இவ்வளோ நேரம் நேம் எப்படி எடுக்கணும், என்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு எண்கணிதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்கள் குழந்தைகளை பற்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நேம் அப்படிங்கிறத அமைக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையின் பிறந்த தேதி, கூட்டியின், இது இரண்டுத்திற்கும் பொதுவாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நேம் தான் கொடுக்கணும். சப்போஸ் வந்து பிறந்த தேதிக்கு மட்டும் நல்லது பண்ணும், கூட்டி எனக்கு நல்லது பண்ணாது அப்படின்னா அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும்.
பிறந்த தேதி கூட்டிகனுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணும், பிறந்த தேதிக்கு நல்லது பண்ணாதுன்னா அதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். பொதுவான ஒரு அற்புதமான நம்பர், பவர்ஃபுல்லான நம்பர் தான் வந்து லைஃப் லாங்குக்கும் அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு லைஃப்ல ஜெயித்த மிகப்பெரிய பிரபலங்கள், ஒரு பக்கம் அவங்களுடைய உழைப்பு எல்லாமே கொட்டியிருந்தாலும், அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அதற்கு காரணமாக இருந்தாலும், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க. அவங்களுக்கான சரியான வாய்ப்பு வந்து சரியான வயதுகளில் கிடைத்திருந்தா அவங்க வந்து எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய குழந்தைக்கு கிடைக்கணும்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு அமையணும்னா, ஸோ பெயர் வந்து ரொம்ப பொருந்தக்கூடிய வகையில் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இதில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் டச் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இது தவிர பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் பார்ப்போம். அந்த குழந்தையுடைய பெயர் வந்து உச்சரிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அந்த சவுண்டு. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பெயர்களை தான் நம்ம பார்த்து அமைக்கணும். அதான் நேம் நம்பர் நல்லா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தவறான உச்சரிப்பு கொண்ட ஒரு பெயரை நம்ம அமைச்சிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க வந்து இப்போ நிர்மூலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க. அது நல்லா இருக்கு, நேம் நம்பர் நல்லா அழகா வருது, அதனால வச்சிடலாம் சார்னா, நிர்மூலம்னா ஒன்றுமே இல்லாமல் போறதுன்னு அர்த்தம். அது எதுக்கு அந்த பேரை வச்சுக்கிட்டு அது மீனிங்கே வந்து நெகட்டிவாக இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும் ஒரு பேரில், அந்த பேரினுடைய சப்தம் ஆகட்டும், அந்த பேரினுடைய உச்சரிப்பாகட்டும். ஸோ இது எல்லாமே இப்போ ஒரு பேர் வந்து நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு சப்தம் நல்லாக இருந்து உச்சரிக்கும் போது சிரமப்படக்கூடிய ஒரு சில பேர்கள்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் அமையாமல் எல்லா வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பேராக உங்கள் குழந்தைக்கு அமைத்து தருவது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. முதல்ல உங்கள் குழந்தை இந்த பூமிக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தோடு பிறந்து வந்திருக்காங்கங்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனை குழந்தைகளுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது, மால் நியூட்ரிஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியான ஊட்டச்சத்து கிடைக்காம எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்கங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடக்காமல் ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த உங்களுக்கு ஒரு பக்கம் வாழ்த்துக்கள், இன்னொரு பக்கம் உங்களுக்கான நல்ல அவங்களுக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி, அதற்கு இந்த எண்கணித பெயருங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், அவர்களுடைய எதிர்காலத்தை வந்து பெரிய அளவுக்கு அது கட்டமைக்கும் அப்படிங்கிற உறுதியும் நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம் நீங்கள். ஏன்னா இந்த இடத்துல அதை நான் பதிவு செய்கிறதுக்கு காரணம், இப்போ எல்லா குழந்தைகளும் இந்த பூமியில் பிறந்தாலும் எத்தனை குழந்தைங்களுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைஞ்சிடும்னு நினைக்கிறீங்க? 0.1%? சரி, 0.1% பேரண்ட்ஸ் அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கன்னே வைப்போம். அதுலேயும் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஃபைனலாக ஒரு நியூமராலஜிஸ்டை சந்தித்து அந்த பேர் வாங்கி அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க, எக்ஸாக்டான ஒரு நல்ல பொருந்தக்கூடிய நேமை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 0.1%லையும் 0.1%. ஸோ அப்படி இருந்தால் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலே வரம் பெற்றவர்கள், இறைவனுடைய பரிபூர்ண அருளாசிகளை பெற்ற குழந்தைகளாக அவர்கள் இந்த மண்ணில் வளம் வருவார்கள். இப்போ இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெயர் முக்கியமாக அமையணுங்கிறது புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பெயரை இனிஷியலோடு குறிப்பிட்டு உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியையும் குறிப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க. கீழே என்னுடைய வாட்ஸ்அப் எண் காண்பிக்கப்படுது. அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க. அப்படி அனுப்பும்பொழுது தான் 3 நாட்களுக்குள்ளாரே என்னால் உங்களுக்கு பதில் தர முடியும். ஏன்னா இது போன்ற நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்குள்ளார நான் ஆன்சர் பண்ணுவேன். இது வந்து நீங்க உங்களுடைய பிறந்த குழந்தைகள் ஆகட்டும், பேர் இனிமேல் தான் வைக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய கை குழந்தையை வைத்திருப்பவர்கள் கூட, உங்களுடைய குழந்தையின் ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்களுடைய தனித்திறமைகள் என்ன, பிறந்த தேதியின் தனித்திறமை, கூட்டியின் தனித்திறமை எல்லாம் தெரிந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் மட்டும் அனுப்புங்க. பேர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது நான் வந்து பிரத்யேக ஒரு பொது பலன்களாக குறிப்புகளாக நான் அனுப்புகிறேன். அது மேற்கொண்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.